மம்தா பானர்ஜி நீங்க சுலபமா எடுக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பாஜக மாதிரி அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச இடது கம்யூனிஸ்டுகளை ஓரங்கட்டி காங்கிரஸையும் காலி பண்ணி வந்தவங்க. என்னைக்குமே பாஜக வந்து மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம் அவங்க சொன்னதே கிடையாது. கூட்டணியில் விரிசல் வரும், இந்தியா கூட்டணி உடையும், அது சிதறும், தோற்று போவார்கள், அப்படிதான் சொன்னாங்களே ஒழிய ஹிந்தி பேசுற மாநிலங்களை தவிர அவர் எங்கெங்க பாஜகவுக்கு ஆள் இருக்குது. சொல்ல போனா ராஜஸ்தான்ல யார் இருக்கா? மாதவராஜ் சிந்தியா, வசந்தராஜ சிந்தியா எல்லாம் காங்கிரஸ்காரர்கள். அவங்கள தானே இவர் பாஜக சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பாஜகவாங்க, 1000 சொன்னாலும் அவங்க காங்கிரஸ்காரர். பாஜக தன்னறியாம தன்னை அழிச்சுக்கிட்டு இருக்குது, அதுதான் உண்மை. கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவில் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ்காரா இருப்பாங்க, மோடி மாத்திரம் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. இவிஎம் வச்சு நீங்க முறைகேடு பண்ணாலுமே நிறைய தேர்தல்கள் தோத்துருக்காங்க இல்லையா? அதுல கூட கர்நாடகால தோத்துருக்காங்க. ஆமா, சமீபத்துல நடந்த ராஜஸ்தான் இடைத்தேர்தல தோத்துருக்காங்க. அதான் அதுதான் அதுலயும் சேர்த்து இல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம்மே ஒரு காரணமாக இருந்தாலும் எதிர்கட்சியில் ஒற்றுமை இல்லாத பாஜகவுக்கு பலமாக இருக்குல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எதிர்கட்சிக்கு ஒற்றுமை இல்லைன்னு ஏன் அவசரப்படுறீங்க? இவ்வளோ அவசரப்படுறீங்க, பதறீங்க, என்னத்துக்கு? தேர்தலில் நெருங்கிடுச்சு சார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் மீது ஒவ்வொரு தலைவருமே குற்றச்சாட்டு வைக்கும் போது பிரச்சனை மம்தா பானர்ஜி வைக்கிறாங்க, திருப்பி மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி எல்லாரும் வைக்கும் போது காங்கிரஸ் 5 மாநில தேர்தல்கள் சொன்னீங்கல்ல, மொத்த ஓட்டு எவ்வளவு உழுந்தது, எவ்வளவு யாருக்கு அதிகமான வாக்கு? கொஞ்சமான டிஃபரன்ஸ் தான். என்ன கொஞ்சமான டிஃபரன்ஸ் தான்? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. இந்தியா கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்குது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்தியா கூட்டணியில் தான் நான் தொடருவேன் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதானே. 10 கட்சி கூட்டணி இருக்குது, அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். இன்னும் தொகுதி பங்கீடு வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட சில குழப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த கட்சி இன்னைக்கு அதெல்லாம் வந்தால் தான் செய்திகள் வரும். ஒன்றுமே இல்லைன்னாக்கா எந்த கட்சியுமே சரியாக இல்லைன்னு ஆகிடும். ஒரு கட்சி நான் என் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு போது நம்ம அடிச்சுக்குவோம். நானும் வைக்க நீங்களும் வைக்கனாக்கா யாரா சீட்டு கொடுத்தா போதுங்கிற நிலைமையில தான் இருப்போம். உதிரி கட்சிகள்லாம் இருக்குது இல்லை, அது மாதிரி ஆகிடும் இல்லை. அதனால் மம்தா வந்து அவங்க அந்த அவங்க மாநிலத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் அவங்க தன்னுடைய செல்வாக்கை காட்டிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. தன்னை ஒருவேளை பிரதம மந்திரிக்காக தன்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட கிரியேட் பண்ணலாம்ல. அதெல்லாம் கூட இது இருக்கலாம். நான் இருக்கிறேன், செல்வாக்கோட இருக்கிறேன், அதனால் என்ன நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கான கூட இருக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா அவங்க அதை எண்ணம் அவங்களுக்கு நிறையா காலத்தில் இருந்துருக்கு. மம்தா பானர்ஜி நீங்கள் சுலபமாக எடுக்கக்கூடாது, அசைக்கவே முடியாதுன்னு நினச்ச இன்னைக்கு இருக்கிற பாஜக மாதிரி அசைக்கவே முடியாதுன்னு நினச்ச இடது கம்யூனிஸ்ட்களை ஓரங்கட்டி காங்கிரஸையும் காலி பண்ணி வந்தவங்க அவங்க. காங்கிரஸ்காரர் தான் அவங்க, திரிணாமுல் காங்கிரஸ்னு பேரை வச்சிருக்காங்க. சோனியா காந்தியோட வந்த கருத்து வேறுபாட்டில் தான் அவங்க வந்து வெளியே வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. அதனால் அது எனக்கும் ஆள் இருக்குது, நானும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் தலைவி தான் காட்டுறதுக்கு அவங்க சில செயல்களை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கும். இல்லாட்டி போனால் 10 to 11 அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அதுக்காக அதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. ஒரு பெரிய கூட்டணி அதை தான் பாஜக எதிர்பார்க்குது. அந்த மாதிரி விரிசல் விட்டுச்சுன்னா அவங்களெல்லாம் நம்ம இழுத்துக்கிட்டோம், அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம்னு காட்டுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறது. என்றைக்குமே பாஜக வந்து மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம்னு அவங்க சொன்னதே கிடையாது. கூட்டணியில் விரிசல் வரும், இந்தியா கூட்டணி உடையும், அது சிதறும், தோற்று போவார்கள், அப்படி தான் சொன்னாங்களே ஒழிய எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்து பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தாலும் அதையும் தாண்டி மக்கள் எங்களுக்கு ஆதரித்து ஓட்டு போடுவார்கள் ஒரு பாஜக தலைவர் கூட சொன்னதில்லை. ஏன்னா அவங்க மக்களை அவங்க பயிச்சது கிடையாது, மக்களை அவங்க பார்த்தது கிடையாது. அதனால் அவங்க வந்து மக்களை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. அவங்க வெற்றி பெறத்துக்கான காரணங்கள் வெவ்வேறுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். குறிப்பாக 2 ரீசன் சொல்கிறாங்க. முதல்ல வந்து போன தேர்தலில் காங்கிரஸ் வந்து மேற்குவங்கத்தில் 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க, ஸோ நாங்கள் 2 சீட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரை வந்து மேற்குவங்கத்தில் வரப்போகுது, அது வந்து எங்களுக்கான ஒரு அழைப்பே இல்லை, சகோதரி நானும் வரேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு எதிர்ப்பேன், ஒரு மரியாதை குறைவாக அவங்க கருதுனால தான் வந்து இந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லையா? அதை பார்க்குறேன். அது அவங்க சொன்னாங்களா? ஆமாம், அவங்களே சொன்னாங்க. சரி, அப்படின்னா அதை அவங்க காங்கிரஸ் தலைமை கவனிக்கணும், அவ்வளோதான். இவங்க கூட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறத யோசிக்கணும், பார்க்கணும். மம்தா பானர்ஜி 2 இடம் தான் கொடுக்குறாங்கனாக்கா பாரத் ஜோடா யாத்திரை அவர் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே, போகாமல் இருக்கலாமே, என்னது போகணும்? மம்தா பானர்ஜியை வீக்கெண்ட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. மம்தா பானர்ஜி கிட்ட ராகுல் காந்தி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சா தான், இல்லாட்டி ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு கேள்வி வரும் இல்லை. ஆனால் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீ பெரியவரா நான் பெரியவரா? ஏன்னா அவங்க 2 அவங்கவுங்க இடத்துல பெருசாக இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜிக்கு இருக்கிறது என்னன்னா, மம்தா பானர்ஜியினுடைய கட்சி அகில இந்திய கட்சி, மேற்கு வங்கத்தை தாண்டி அவங்க அடுத்த ஸ்டேட்டு கூட அவங்க இல்லை. அதனால் அவங்க வந்து அகில இந்திய
அளவு இல்லை, மேற்குவங்கத்தோடு அவங்களுடைய செல்வாக்கு நின்று போகுது. அந்த வகையில் வரும்போது பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்படின்னு வரும்போது ராகுல் காந்திக்கு இருக்கிற செல்வாக்கு மம்தா பானர்ஜிக்கு நிச்சயமாக இருக்க முடியாது, வடக்குலேயே இருக்காது. இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் நேருவுக்கும் அந்த பிரச்சனை என்ன, சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெறும் வங்காளத்தில் தான் அவர் தலைவராகவே இருந்தார். மற்ற அதை விட்டால் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் அவருக்கு வந்து நேதாஜிங்கிற பேரை கொடுத்தது தமிழ்நாடு, தெரியுமா அவங்களுக்கு? அது எங்கே மலையாவில் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை கொடுத்தவுடனே நம்ம பட்டுக்கோட்டையை சேர்ந்த கணபதிங்கிறவன் தான், அந்த கணபதியினுடைய தியாகத்தை எல்லாம் இது பண்ணி தான் எம்ஆர் ராதா அந்த காலத்தை கலைஞர் வசனம் எழுதி மலையா கணபதிங்கிற ஒரு நாடகத்தை எம்ஆர் ராதா பூரா போட்டார். அவர் தான் இந்த சுபாஷ் சந்திர போஸை நேதாஜியின் மகனது வந்து அவர் தான். அதில் தான் இந்திய நேஷனல் ஆர்மிங்கிறது பூரா அதில் சேர்ந்தவங்க பூரா தமிழன், அது பூரா இருந்தது மலையாவில். இந்தியாவுக்குள்ளார எடுத்திங்கன்னா நேருவுக்கு இருந்த பாப்புலாரிட்டி அவருக்கு இல்லை. ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஏன் நேதாஜி வந்து தூக்கி பேசினாங்கன்னாக்கா, காந்திக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு தகராறில் நேதாஜி வந்து காங்கிரஸ் தலைமை பதவிக்கு போட்டிட்டார். அவரை எதிர்த்து காந்தி வந்து பட்டாபி சீதாராமயங்கிற ஒருத்தரை நிற்க வச்சார், தெற்கத்துக்காரரை நிற்க வச்சு பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தார். பட்டாபி சீதாராமைய தோத்துட்டார், தோத்து நேதாஜி ஜெயிச்சிட்டார். பட்டாபி சீதாராமையனுடைய தோல்வி என் தோல்வின்னு காந்தி சொன்னார். அந்த அளவுக்கு காந்தியை தோக்கடிச்சுன்னு இது பண்ணிட்டு அப்புறம் வெளிநாட்டுக்கு போனவர் வரவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. காங்கிரஸ் தலைவராக போனார், திரும்பி வரவே இல்லை. இன்றைக்கி அவர் வருவார் வருவார்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. இன்றைக்கி இருந்தாக்க 125 வயசு இருப்பாரான்னு தெரியல, இன்றைக்கி அதை பற்றி பேசுறது அர்த்தம். அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வங்கத்தில் இருந்த எந்த தலைவர்களுமே பெருசாக வரல, யார் யாரும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஜோதி பாசு இவங்கெல்லாம் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் அரசாங்கமே அளவில் ஒரு பெரிய தலைவராக, அவங்க பெரிய தலைவராக அகில இந்திய அளவில் அவங்க வரல, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் வளரல, அங்கே அங்கேயும் நின்று போச்சு. அதனால் வங்கத்தைச் சேர்ந்தவர்களை வந்து மற்ற அனைத்து கட்சியும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கல. ஒரு நேருவுக்கு கிடைச்ச வரவேற்போ, ஒரு பட்டேலுக்கு கிடைச்ச வரவேற்போ சும்மா வங்கத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு கிடைக்கலங்கிறத உண்டு. அதே போல் மம்தா பானர்ஜி அவர்கள் தனித்து போட்டிட்டாலும் நான் இந்தியா கூட்டணியில் தான் தொடருவேன்னு சொல்லியிருக்காங்க, தனித்து நின்றே பாஜகவை வீழ்த்துவேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இருக்காது, அதெல்லாம் முடியும் நினைக்கிறேன். அவங்க வங்காளத்தில் பாஜக இருக்காது. இப்போ காங்கிரஸ் தனியானா அவங்க ஓட்டு பிரிப்பாங்க, பிரிச்சாலும் கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு அவங்க பாஜக கூட போய் சேர போகிறதுலேருந்து இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. இல்லை, இப்போ ரெண்டு பேரும் வந்து ஓட்டு பிரிச்சனா பிரிஞ்சு போனா அது பாஜகவுக்கு தானே லாபமாகும். நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க, நான் வருவேன்னு சொல்கிறீங்க, நான் வர்ற அளவுக்கு என்கிட்ட ஏதாவது இருக்கணும்ல, நான் குடிச்சியில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பங்களா வச்சு அடிச்சுக்கிட்டேன், இந்த குடிசை வாரி பங்களா கட்டிடுவான்னு சொல்கிறீங்களா? பாஜக அங்கே இருக்கிற குடிசை வாசி மாதிரி, அதுக்கு ஆணும் கிடையாது அம்பு கிடையாது, சும்மா கூலி பட்டாளத்தை வச்சுக்கிட்டு சும்மா ராகலை பண்ணிட்டு சுற்றிட்டு. ஹிந்தி பேசுகிற மாநிலங்களை தவிர வேறு எங்கெங்கே பாஜகவுக்கு ஆள் இருக்குது? சொல்லப்போனால் ராஜஸ்தானில் யார் இருக்கா, மாதவராஜ் சிந்தியா, வசந்தராஜ சிந்தியா, எல்லாம் காங்கிரஸ்காரர்கள், அவங்கள தானே இவர் வந்து பாஜகன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பாஜக அவங்க சட்டையை மாற்றிக்கிட்டாக்கா உடம்பு தோல் நேரம் மாறிடுமா? 1000 சொன்னாலும் அவங்க காங்கிரஸ்காரர் தான். குலாம் நபி ஆசாத்தை வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே கொண்டுட்டாங்க, அவர் போயிடுவார். சரி, வம்பு பண்ண ரைட் வந்துட்டேன், அதுக்கு பிறகு என்ன, உங்கள் கட்சிக்கு என்ன ஆதரவு வந்துருச்சு? இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, பாஜக தலைமை மாத்திரம் தான் பாஜகவாக இருக்குது, தொண்டர்கள் பூரா காங்கிரஸாக தான் இருக்காங்க. பாஜக தன்னறியாமல் தன்னை அழிச்சிக்கிட்டு இருக்குது, அதுதான் உண்மை. குடிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா, பாஜகவில் இருக்கிறவர்கள்லாம் வந்து காங்கிரஸ்காரராக இருப்பாங்க, மோடி மாத்திரம் உட்காந்துக்கிட்டு இருப்பார், அவருக்கே தலைமை இருக்காது. அவர் உட்கார வச்சுரு, அவர் அவருக்கு அவர் ஆசை என்ன, ஃபாரின் போகணும், அவருக்கு அந்த பிளேன் டிக்கெட் வாங்கி கொடுத்து அவர் அமுச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இவங்க தான் சார். ஒரு பக்கம் வந்து மம்தா பானர்ஜி, இன்னொரு பக்கம் வந்து பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மி தனித்து போட்டிட்டுன்னு சொல்லிட்டாங்க, காங்கிரஸ்க்கு வந்து சீட்டு கொடுக்க முடியாது, நாங்கள் தனித்தே போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, மேலும் மேலும் பின்னடைவு தானே அது. ஆனால் பட் அவங்க ரெண்டு பேரும் பாஜகவை எதிர்ப்போம்னு சொல்கிறாங்க, அப்போ முடிஞ்சு போச்சு இல்லை, அவ்வளோதானே. காங்கிரஸ் ஆதரிக்கலாங்கிறாங்க, காங்கிரஸ் வந்து மற்ற இடங்கள்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாக்க ஒரு கூட்டணியில் சேர்ந்து மந்திரி பதவிக்கு வாங்கிறதுக்கு இந்த இன்றைக்கி அவங்க நான் இது பண்ணும்போது கூட்டணி அமைச்சர் தான் அமைச்சர் தான் வரும், அப்போ வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு பேச்செல்லாம் இருந்ததுன்னா தான் நல்ல பதவிகளை வாங்க முடியும், அதுக்காக தான் அதை பேசுகிறாங்க. இங்கே நம்ம பார்க்கலையா, சில கட்சிகள் இப்போ பாமக எலெக்ஷன் டைமில் கரெக்டாக அந்த 10.5%னு வருவார், அது ஒரு பேச மாட்டார், 10% எனக்கு கொடுக்கணும் பாரு. அதே மாதிரி பிரேமலதா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நிற்பாங்க, நின்றுட்டு எவ்வளோ சீட்டும்பாங்க. எலெக்ஷன் டைமில் வந்து பேரம் பேசுகிற கட்சிகள், மற்றவங்க மற்ற நேரத்தில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது. ஜெயிச்சதுக்கப்புறம் மிரட்டினா தான் மந்திரி பதவியிலையோ அல்லது ஒரு வாரிய தலைவோ ஏதோ கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த மிரட்டலாம், இல்லாட்டி போனால் ஒன்றுமே எல்லாம் போயிடும்ல. எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? திமுகவும் நாளைக்கு வைக்கலாம், நிபந்தனை வச்சா தான் முடியும், இல்லாட்டி அடுத்த பிள்ளை தான் பால் குடிக்கும், அவ்வளோதான். நாளைக்கு நீ ஆட்சி அமைச்சுனா என்ன நீ கவனிச்சாகணுங்கிறதுக்காக தன் கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசுகிற பேச்சுக்கள் இருந்துட்டு போ. இன்னொரு புறம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர் சமீபத்தில் தான் பாஜகலேருந்து கூட்டணியிலேருந்து முடிச்சுட்டு வெளில வந்து இந்தியா கூட்டணியில் தான் இருக்காரு. அவருமே சமீபத்தில் மோடி அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு, முன்னாள் முதல்வருக்கு பாரத் ரத்னா விருது அறிவிச்சதுக்காக.
இப்படி வரிசையா ஒவ்வொரு தலைவர்களா வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பாரத ரத்னா யார் கொடுத்தாங்க? முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் கட்சிக்காரர். அப்படின்னா பாஜக வந்து நிதிஷ்குமாரோட சேர்ந்துருச்சு அர்த்தமா? மோடி வந்து கட்சியை கரைச்சி விட்டு நிதிஷ்குமார் கட்சிக்கு வந்துட்டார் அர்த்தமா? எதுக்கு அவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறீங்க? பயந்து நடுங்கிறீங்க. நிதிஷ்குமார் ஏதாவது பண்ண போறாங்க, பயந்து நடுங்கிறீங்க. பாரத ரத்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணிவிடாது, காப்பாத்து. மோடியினுடைய கையிற நிலைங்க, ராமர் காலில் போய் விழுவுறாரு. பரிதா ராமா காப்பாற்றுங்கிறாரு. ராம என்றைக்கு எவனை காப்பாற்றணும்? தான் பொட்டாட்டியை காப்பாற்ற முடியாத ஒரு ஆள், ஒரு நாட்டை விட்டுட்டு ஓடி போன ஆள். அவன் காட்டில் போனாக்கா கல்லில் முள்ளில் நடப்பான், அவன் செருப்பு போட்டுட்டு போகணும். அந்த செருப்பு போட்டுட்டு போனாக்கா காலில் முள்ளு குத்தாதுன்னு சொல்லிட்டு அதையும் போய் பாரத சாமர்த்தியமாக அந்த செருப்பு கூட பிடிக்கிட்டு வந்து செருப்பு கூட இல்லாமல் காட்டில் துரத்தி விட்டான். மாதிரி பரிதாபத்துக்குரிய ஆள். அந்த சாமியை வந்து கும்பிட்டு என்னை காப்பாற்றுங்கிறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி டெஸ்பரேட்டாக இருக்கிறது யார்? பாஜக. அவங்கக்கிட்ட கூட்டணியும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. யார் அவங்களோட யார் இருக்கான்னு பார்த்தா ராமர் சிலையும் இந்த மாதிரி மரதரத்தான கொடுத்து இளையராஜா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ அதாவது ராஜ்யசபா கொடுத்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. நமிதா போன்ற மாபெரும் தலைவிகள் எல்லாம் பெரிய கட்சியில் சேர்த்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டெஸ்பரேட்டாக இருக்கிற என்ன பண்ணாலும் தொடர்ச்சியாக நாட்டில் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. எப்படி போடுறாங்க? வாக்கு இயந்திரம். வாக்கு இயந்திரம் இருக்கிறவங்க அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. அந்த தைரியத்தில் தான் அவங்க இன்றைக்கி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதில் பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை வாக்கு இயந்திரம்னே எடுத்துக்கிட்டாலுமே இவிஎம் வச்சு நீங்கள் முறைகேடு பண்ணாலுமே நிறைய தேர்தல்கள் தோத்துருக்காங்க இல்லையா? அதுல கூட கர்நாடகால தோத்துருக்காங்க. ஆமா, அப்புறம் எதுக்காக தோத்தாங்க? அந்த மாதிரி தேர்தலில் அதெல்லாம் அவங்க பயப்படுறாங்க. ஒருவேளை சமீபத்தில் நடந்த ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் தோத்துருக்காங்க. அதான் அதுதான் அதுலயும் சேர்த்து இல்லை. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக தான் சில இடங்கள்ல அவங்க தோப்பாங்க. இங்க தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்ததுன்னு காட்டணும் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஜெயிச்சுட்டு போனாங்க, உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லை? இது என்னடா எப்படி சத்தீஸ்கர்ல ஜெயிச்சது இன்னைக்கு ஒன்று கேட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மத்திய பிரதேச இது அந்த தலைவர் என்ன சொல்றாரு? ஓட்டிங் மிஷின்ல இது பண்ணிட்டோம், தேர்தல் ஆணையரை கூப்பிடுறாங்க, வரமாட்டேங்கிறாரு, பேச வரமாட்டேங்கிறாரு. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜெயிச்சாங்கன்னு ஒரே உற்சாகத்தோட சொல்லு. நீங்க சொல்ற மாதிரி இவிஎம்ஏ ஒரு காரணமா இருந்தாலும் எதிர்கட்சியில ஒற்றுமை இல்லாத பாஜக பலமா இருக்குல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியான வியூகம் அமைக்கணும். எதிர்கட்சிக்கு ஒற்றுமை இல்லைன்னு ஏன் அவசரப்படுறீங்க? இவ்வளவு அவசரப்படுறீங்க, பதறீங்க, என்னத்துக்கு? தேர்தல் நெருங்கிடுச்சு சார், தேர்தல் நெருங்கிடுச்சுங்க. பாஜக கூட இன்னைக்கு ஒன்று ஒருத்தனும் கூட்டணி சேரல, அதை பத்தி உங்களுக்கு பதற வரலையே? ஏன் அப்படி தைரியமா உட்காந்துருக்கீங்க? இவ்வளவு பேர்ல வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இல்ல, அவங்க அதை வந்து ஐந்து மாநில தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா பண்ணையார் தனமா இருக்காங்க. அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா காங்கிரஸ் மீது ஒவ்வொரு தலைவருமே குற்றச்சாட்டு வைக்கும் போது பிரச்சனை மம்தா பானர்ஜி வைக்கிறாங்க, திருப்பி திருப்பி மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி எல்லாரும் வைக்கும் போது முக்கியமான தலைவர் மோடிய தலைவரை ஏத்துக்கிட்டேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? மக்கள் எத்தனை பேர் சொன்னாங்க? மூணு அஞ்சு மாநில தேர்தல்கள் சொன்னீங்கல்ல, மொத்த ஓட்டு எவ்வளவு விழுந்தது, எவ்வளவு யாருக்கு அதிகமான வாக்கு? கொஞ்சமான டிஃபரன்ஸ் தான். என்ன கொஞ்சமான டிஃபரன்ஸ்? 11,00,000 வாக்கு. தெலுங்கானாவில் பாஜக எத்தனை இடத்துல ஜெயிச்சது? எத்தனை இடத்துல ஜெயிச்சது? சவுத் இந்தியா விட்டுருங்க சார், அதை பேசாதீங்க. அப்படி கேட்டா சவுத் இந்தியா விட்டுருங்க, அந்த அது அசாம் அந்த பகுதியை விட்டுருங்க, இந்த பக்கம் காஷ்மீரை விட்டுருங்க, இந்த பக்கம் கொஞ்சம் இது பஞ்சாபை விட்டுருங்க. புரியல எனக்கு, எந்த இடத்துல கேட்டாலும் இல்லைன்னு விட்டு, ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்ன அர்த்தம் புரியல எனக்கு? என்னப்பா இசிஜி வந்து செத்து போயிட்டான்னு காட்டுது, இஜி எடுக்கிறேன் பிரெயின் ஒர்க் பண்ணலன்னு காட்டுது, பல்ஸ் பார்த்தா பல்ஸ காணும், கை கால் அசையில. அவர் நல்லா இருக்காருங்க, விட்டா ஓடுவாருங்க. எப்படி ஓடுவார்? ஓட்டிங் மிஷினை நீங்க வந்து நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தா பாஜக அட்ரஸ் இல்லாம தோணும், அவ்வளவுதான் உண்மை. ஐந்து மாநில தேர்தல்களில் 11,00,000 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கிறார். ஈரோடு எலெக்ஷனில் 70,000 வாக்கு வித்தியாசம், வாங்கின ஓட்டுல வித்தியாசம். கர்நாடகாவில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தோல்வி. இவ்வளவு நடந்தது, மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குது? ராகுல் காந்தி வர்றாரு, அவரை கண்டு நடுக்கிறாங்க. அந்த இதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு உண்டு, அவ்வளவு கூலிப்படையை விட்டு தடுத்து அட்டகாசப்படுறாங்க. ஏன் பயப்படாம இருந்தாக்க போயிட்டு போன விட்டுற வேண்டியது. அப்ப நீங்க இப்ப இங்க நம்ம அண்ணாமலையை விடல, நீ ஒரு அனாமதியை பெற வேண்டிய, நீ என்ன பண்ணி தலைகளை நின்று உனக்கு ஒரு யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த நடைபயணம்னு ஒன்று போறது உங்களை தவிர வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமீபத்தில் ஒரு ஜோக் பார்த்தேன், எதுக்குப்பா நான் இதை நடைபயணம் போகிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் எல்லாம் சேர்த்து இது பண்ணுறேன். இல்லை தலைவரை, நீ நடைபயணம் போகிறதெல்லாம் 10 பேராவது கூட கூட்டிகிட்டு போ, எல்லோரும் நீ வாக்கு போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோக் வருது. அந்த அளவுக்கு அண்ணாமலையோட நடைபயணம் இருக்குது. யார் சட்டம் பண்ணல, போயிட்டு போ, எங்கே வேணாலும் போய். அதனால் ஆக போகிறது மக்கள் மனு கொடுத்தார்கள்னுக்க பார்த்தா ரேஷன் கார்டு இப்படியெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி விட்டுட்டு போயிருக்கலாம்ல ராகுல் காந்தியை, என்னத்துக்கு ஒரு அசாமில் அவ்வளோ ரகலை பண்ணுறேன், பயப்படுறேன், நடுங்கிறேன். ராகுல் காந்திக்கு செல்வாக்கு இருக்கிறது காட்டினாக்கா மாட்டிக்கோன்னு உனக்கு பயம் வருது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு டவுல் என்னோட பயன் பண்ணுங்க. நன்றி.